വെയിൽ അടിക്കുന്നുണ്ട്. இந்த சட்டைக்கு இந்த கருப்பு கண்ணாடி தான் நல்லா இருக்கு. ஏன் வேர்வைக்கு தொடப்பு கச்சிப்புல வேர் ஒரு கேள்விமா என்ன கேள்வி வந்துச்சுக்கோங்க. பொதுவா எல்லாருமே லவ் பண்றாங்க. சரி சின்ன பொதுவா இந்த 18 வயசுக்கு மேல யாரா இருந்தாலுமே எனக்கு பொதுவாக லவ் பண்ணுவாங்க. ஒரு சில சூழ்நிலை காரணமா சரியா பாதி பேர் வந்து கல்யாணம் பண்ண முடியாம போயிரும். பணம் அந்தஸ்து இந்த மாதிரி விஷயத்துக்காக நிறைய பேரோட கல்யாணம் பண்ணாம போயிருது. அப்புறம் பொண்ணுங்க காசுக்கு பணத்துக்காக மாறுற ஆளுகளே அவளுக்கு என்ன செய்யலாம்னு கேக்குறேன். அவளுகளை சொல்றியா இவங்க நல்லா தான் இருப்பாங்க அவளுக்கு விட்டுட்டு போனா அதுதான் இப்ப சொன்னேன் நானு. அவளுக்கு நல்லா அவளுக்கு சீரழிக்குதேன் அவளுக்கு சீரழிக்குதேன். போன புதுசுல வேணா நல்லா இருப்பாங்க அப்புறம் பூரா இங்கே போன புதுசு நல்லா இருப்பாளு. ஆமா போன புதுசுல கட்டிட்டு போனப்ப ஜாலியா காசு பணத்துக்காக ஜாலியா கூட்டு போவேன் வருவேன் எல்லாம் செய்வேன். அதுக்கப்புறம் ஒரு பிள்ளையோ குட்டியோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் நினைச்சு பாப்பா இந்த வாழ்க்கையில நம்ம காசுக்காக வந்தமே இந்த வாழ்க்கைக்காக இன்னைக்கு ஒரு சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியல அப்படின்னு அப்ப நினைப்பாளு. இதுதான் உண்மை. ஆனா அவன் நல்லா இருப்பேன் அவன் இன்னொருத்தைய கட்டிட்டு போறேன் பாரு அவன் நல்லா இருப்பேன். இதுதான் உண்மை. விட்டுட்டு வரக்கூடாது. அப்ப நம்ம கடைசி வரைக்கும் வாழணும்னா ரெண்டு காசு பணத்துக்காக மாறுறாங்க. ஜாலியா தெரியலாம்ல நினைச்சா கடைசி வரைக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டு நல்லா இருப்பாளுங்க. இப்படி போறவளுக்கு என்ன செய்வாளுங்க சிங்காரிச்சு சீரிச்சு பண்ணிட்டு அங்கிட்டு போய் ஜாலியா அங்கிட்டு போய் சுத்தணும்னா காசு காசை போட்டு போயிருவாங்க அவ்வளவுதான். இப்ப இன்னொரு கேள்வி என்ன கேள்வின்னு கெடுதல் நடக்குது இவன் நல்லா இருக்கேன் அவன் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி கெடுதல் நினைக்கிறாங்க. கூட இருக்கிறவங்களே துரோகம் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. காமனா எல்லாருமே கெடுதல் நினைக்கிறாங்க ஆனா அவன் நல்லதுதான் செய்யறான். அவனை கெடுதல் நினைக்கிறவன துரோகம் பண்றவன ஏமாத்துறவன நேரடியா போய் தட்டி கேட்கணுமா சண்டை போடணுமா இல்ல என்ன செய்யணும்? சண்டை போட வேணாம் அதை ஆண்டையும் பாத்துக்கிறேன். நல்லதுதான் நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் நல்லதேதான் நினைக்கிறேன். இந்த தண்டனை கெடுதல் நினைக்கிறவன போய் இவன் கேட்கலாமா தானே கேக்குறேன். ஆமா கேட்க வேணாம் அதை ஆண்டையும் பாத்துக்கிறேன். நல்லதே நினைச்சிட்டு கடைசி அப்படி கிடையாது போய் தட்டி கேட்டோம்னா அது நல்லா இல்ல. அவனுக்கு நம்மளுக்கு வித்தியாசமே இல்லாம போயிடும். காவாசின்னுச்சுக்கோயே அந்த காவாசியில ஒரு 5% கீழ இருக்காங்க பாரு அவங்களதான் இந்த காவாசிக்காரங்க நினைக்கணும். இந்த 0.5% இருக்கு பத்தியா மேல அவங்கள நினைக்கவே கூடாது. நினைச்சோன்னு வச்சுக்கோயே இந்த காவாசி நம்மளுக்கு போயிரும். அப்ப யார் யாருக்கு என்னென்ன குடுத்துருக்காங்களோ அதை வச்சு அவங்க சந்தோஷப்பட்டு சந்தோஷம் தான் எது குடுத்த அனுபவிக்க வேணா உன் பிள்ளைய வச்சு நீ அனுபவிச்சுக்கோ. அது இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். ஆமா ஒருத்தருமே இல்லையா இந்த இது இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். அப்ப இந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு பிள்ளை சந்தோஷம் இருக்கு. அப்ப எப்பவுமே வந்து குடுத்ததை நினைச்சு வச்சு சந்தோஷப்படுறது நல்லது. மேலும் மேலும் நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவன் பார்த்து என்னைக்கு குடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். யார் யாருக்கு என்னென்ன செய்யணுங்கிறது அவனுக்கு தெரியும். சில பேர் வந்து பெத்த தாய வச்சுக்கிறாம இது பண்றாங்க. பெத்த தாயனா வந்து அவங்கவுங்க வளர்த்த கஷ்டப்பட்டு வளர்த்து எடுத்து படிக்க வச்சு சோறுபட்ட தாயை வந்து வச்சு பாதுகாக்காம பொண்டாட்டி பேச்சை கேட்டோ இல்ல பிள்ளைங்க பேச்சை கேட்டுட்டோ அம்மா வந்து இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேர் மாறுறாங்க. அப்படி மாறுறவங்களுக்கு பெத்த தாயை வச்சு பாத்துக்காம இருக்கிறவங்களுக்கும் என்ன நடக்கும்? அதுக்குரிய தண்டனை கொடுக்கத்தான் செய்வேன். அவங்க பிள்ளை வந்து பாதிக்கும். அவங்க பிள்ளை வந்து அதே இது நல்லதா
பெத்த தாய வச்சு பாத்துக்காம இருக்கிறது நல்லதா? ஏ அதுக்கு பின்னாடி தந்தன அனுபவிச்சே தாண்டா இருக்கணும். யாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் அனுபவிச்சுதான். தாம்புல வந்து கேக்கும். ஓ தாம்புல வந்து அதே கேக்கும். நீ இப்படி இருந்து அந்த வயசு வரும்ல உங்களுக்கு, அந்த வயசு வரும்போது அப்பதான் அந்த மருமகளும் மாமியா நானா இருந்தாலும் அதுதான். நானுமே அப்படி இருந்தேன்னா எனக்கு அதேதான். இந்த இது பாக்குறேன் வைக்கிறேன் அம்மாய எதுக்கு பாக்குறேன்னா, நம்மளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்ல பாக்குறேங்கிறதுக்காக இல்ல, நம்மளுக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது. அப்ப நாளைக்கு நான் என்ன செய்யணும் தெரியுமா, நல்ல முறையில போய் சேரணும், நல்ல முறையில போய் சேரணும். அப்ப இதுக்கு ஒரு ஏதாவது எந்த ரூபத்திலயாவது ஒரு பணி கூட பண்ணணும். வையிறேன் திட்டுற எல்லாம் செய்யறேன், அந்த தாய்ங்கிற ஒரு இது இருக்கு. அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்து எடுத்து அந்த ஒரு பிள்ளைய ஆளாக்குறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்படி இருக்கிற காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, வயசான காலத்துல தாம்புள்ள பாத்துக்குன்னு எதிர்பார்க்கறது நியாயமான ஒரு ஒரு விஷயம். நியாயமான ஒரு விஷயம்னா ஏன்னா அவங்கதான் வளர்த்தாங்க. அப்படிப்பட்ட தாய வந்து விடுறது வந்து நல்லதா? அடுக்குமா? அடுக்குமா நான் எப்படி கேக்குறேன்னா, தெய்வம் இதை ஏத்துக்குமா? தெய்வம் சூழ்நிலை சரியில்லைங்க. எப்படி சொல்றதுன்னா, இது அப்படி பெத்த தாய் பேசக்கூடாதுல்ல. பெத்த தாய் என்னன்னு பொதுவா கேக்குறேன், பொதுவாவே தாய்ங்கிறது தானே இல்லையா? அப்ப எல்லாத்தையும் சாவ விட்டுகிட்டே இருந்தா வெறுப்பு தான் ஒரு மயங்களுக்கு. இப்ப நான் இருக்கே போனை நான் வஞ்சுகிட்டே இருந்தா நீ எனக்கு கோவம் வரும். உனக்கு நீ எப்படி என்னை வஞ்சுகிட்டே இருக்க போச்சு? என் பொண்டாட்டி நல்ல தாயக நல்லா வச்சு பாத்துக்காங்க, பொண்டாட்டி பேச கேட்டு மாறவங்க எல்லாம் செய்யலாம். பொண்டாட்டி பேச்சுக்காக இருக்கும், அதுக்கு அதுக்குரிய தண்டனை ஆண்டையை தான் கொடுப்பேன். அதே சொன்னேன் நானு, என்ன சொன்னேன் நானு, அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கு அதுக்குரியது தண்டனையே கடைசி கட்டத்துல அனுபவிச்சே தான் ஆகணும். அது யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. இப்ப இந்த இது இந்த அப்படி ஓஞ்சு போய் இந்த அப்படி உட்காந்துருக்கு, என்ன செய்யலாம்? அது இந்த சொல்லுது, சூழ்நிலை மாறுது, வெறுத்து தான் போவாங்க. இந்த நானா இருந்தாலும் நீ வெறுக்கதான் செய்வ. இப்ப நான் இருக்கேன்னா உன என்ன திட்டி குமிச்சுக்கிட்டே இருந்தேன்னா என்ன இப்ப உன் இதை பார்த்து நீ பாட்டுக்கு, நீ இனியா இருந்தாலும் அதான் எனக்கு பேசுவேன். பெத்த தைன்னு பார்க்க மாட்டேன் நீ, என்ன எம்ப்ளாயி சாவு விட்டுகிட்டே இருக்கியா, உனக்கு என்ன நான் குறையா வச்சிருந்தேன், நல்லா தானே பார்த்தே. அப்ப நீ உன் சௌரியத்துக்கு நீ இருந்துக்கோ, எனக்கு அந்த பாசமே எனக்கு வரல அப்படின்னு இந்த கட்டம் வரத்தான் செய்யும். நீயா இருந்தாலும் அதுதான் வரும். ஒரு அளவுக்கு தான் தாய் தாயின்னு எல்லாம் பாப்பாங்க. அது கடைசி வரைக்கும் நம்ம அதை கொண்டு செலுத்திக்கிட்டே போகணும். நம்ம பிள்ளை 10 மாசம் சுமந்து பெத்துச்சு, கடைசி வரைக்கும் அது நல்லா இருக்கணும்னு சொல்லி போனோம்னா ஒண்ணுமே இல்லை. ஆனா வயசான காலகட்டத்துல எல்லாமே மாறத்தான் செய்யுங்கிறாங்க, என்னன்னே தெரியல அதை பத்தி. மூணாவது கேள்வி என்ன பாத்தீங்க இப்ப பொதுவா ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றான் ஆனா அந்த புள்ள இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுது இவன அப்ப விரும்புது. அவர் விரும்பல இருந்தாலும் நம்ம அவரை நம்ம நல்லபடியா வச்சுக்கணும்னு அப்படின்னு விரும்பு. என்னென்னமோ நடக்குது நாட்டுலப்போ, எல்லாமே தலையில மாறிடுச்சு. இந்த கொரோனா பிரச்சனை வந்ததே எல்லாம் சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து எல்லாம் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக அந்த பிரச்சனை வந்தது நான் நினைக்கிறேன். ஆனா அப்பவே திரும்ப நம்ம தெரியலையே திரும்பும் போது இதுவா இது இல்லப்பா இது இல்ல
அங்க திரும்பும் போது கார்ல நின்னே அப்படியே முத சொல்லு இதுதானே அப்படியே முத சொல்லு காசு பணத்தை வச்சு எல்லாத்தையும் சாதிச்சிட முடியுமாமா காசு பணம் பணம் கோடி கணக்குல ஒருத்தையும் வச்சிருக்கியாமா அதை வச்சு மட்டும் எல்லாத்தையும் சாதிச்சிட முடியுமா அமைச்சு உனக்கு எப்படி அந்த யாகத்தையும் கொடுத்து இதுலதான் நீ போய் செய்யணும்டா ஆண்டவன் வந்து எழுதியிருந்தியா எழுதியிருந்தேல இப்ப இவ்வளவு பெரிய வீட்டுக்கு நான் வருவேன்னு நினைக்கல இவ்வளவு பெரிய வீடுன்னு சொல்லல இப்படி அமைச்சு கொடுப்பேன் அந்த சுடலையே அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை வீடு பார்ப்போம் நல்லபடியா ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா பார்ப்போம் போதும் அவங்களுக்கு ஒரு பெட்ரூம் இருந்தா போதும் இவ்வளவு காசுக்கெல்லாம் வேணாம் நீ இங்கேதான் வரணும்னு சுடலை எழுதிட்டியா அப்ப நீ இந்த கார்ல வச்சுதே நீ போகணும் யாகத்துக்கெல்லாம் நீ போகணும் உனக்கு எழுதியிருக்கேன் ஆண்டவன் அப்ப அதை கொண்டு செலுத்திக்கணும் ஆணவம் ஆகவே ஆகாது வந்திருக்குன்னு சொல்லி ஆணவம் இருக்கக்கூடாதுடா நம்மளுக்கு கீழே அது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் நடந்து போகிறாங்க பார்த்துருக்கேல செருப்பு இல்லாமல் போகிறாங்க அதை பேர் நம்ம பார்க்கணும் நம்ம இப்படி போகிறோன்னு நினைக்கவே கூடாது நான் அதுதான் நினப்பேன் கடையை சொறிக்கு இதை தான் நினப்பேன் நான் இப்படி இந்த சேலை கட்டிட்டு போயிருப்பாவும் உங்களுக்கு இதுவே போல அப்படின்னு நினப்பேன் இப்போ அது இல்லாமல் நான் எத்தனை இது இருந்திருந்துருக்கேன் அப்படி நம்ம எது நம்மளுக்கு மேலே இருக்கவங்கள நினைக்கவே மாட்டேன் நான் கீழே இருக்கவங்கள தான் நினப்பேன் ஐயோ இப்படி போகிறாங்களே கஷ்டப்படுறாங்களே இவங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஆண்டையம் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு இல்லைங்காம ஆண்டையம் கொடுக்கணும் அப்படின்னு அதுதான் வேணும் வேற எது வேணாம்டா சொத்து சுகம் பணம் காசு இது வருதுன்னு சொல்லி நீ நிக்க கூடாது பிரபு நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் அதுதையா ரெண்டு பேருமே அதே தான் ஆண்டையம் இந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன் பெருமைப்பட்டுக்கிட்டு அப்படியே கொண்டு சொல்லிட்டு கரெக்டா போய்கிட்டே இருக்கணும் எப்பயுமே நீதாப்பா தலைமை எடுக்காட்டு நிக்கணுப்பா சொல்லலையா எனக்கு தெரியும் அவனுக்கு என்ன நினைக்கிறேங்கிறதுல அவனுக்கு தெரியும் அதனால அதே உண்மை இப்போ காசு பணம் வந்துட்டாலுமே வந்து பழசை யாரும் மறந்துடக்கூடாது மறக்கக்கூடாது நினச்சிக்கிட்டே இருக்கணும் கந்த துணினாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக எல்லா துணிமணி வந்துருக்குன்னு அந்த கந்த துணியை தூக்கி போடக்கூடாது நான் பாரு 25 வருஷம் நான் சேலை வச்சிருக்கேன் என்னமோ 25 வருஷம் சேலை ஏன் போட மேடம் போடக்கூடாதா சில பேர் காசு பணம் வந்துட்டா மாறிடுறாங்க அது மாறட்டும் அது மாறினா மாறட்டும் மாறுறவங்க மாறட்டும் இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய பொறுப்புகளையும் இவ்வளவு பெரிய விஷயங்களையும் நம்ம எடுத்து செய்யறோம் இதுக்கு வந்து என்ன காரணமா இருக்கு உன்னுடைய எப்படி சொல்றதுன்னு சொல்றது தெரியல எனக்கு என்ன தெரியுமா நான் நல்லதே நினைச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் நல்லதே செஞ்சிருக்கேன் அதுக்கு மீறி அவங்க நான் செய்யறத வந்து இப்படி செய்யற அப்படி செய்யற நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல அதை வச்சு ஒரு ஒரு புண்ணியத்தினால இந்த மாதிரி வந்திருக்கலாம் எனக்கு அதுதான் தோணுது உனக்கு இப்படி கொடுத்துருக்கேன் உன் பிள்ளைய வச்சு நீ பெருமைப்பட்டுக்கோ அப்படிங்கறத ஆண்டையும் கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கல்யாண வாழ்க்கை இப்படி பல விஷயங்களை நம்ம இந்த பக்கம் தான் வந்தோமா அந்த கேளு இந்த பையன் இது இல்லையே இதுல கிடையாதுல இந்த பையன் கேளு அந்த நம்ம எதுல வந்தோம் அதுதான் இந்த சந்துக்கள் எல்லாம் எனக்கு ஒரு தடவை வந்தா தெரியாதுப்பா கேளு